Hello friends, welcome back to my channel Quick Learning. 8th Standard Scholarship Exam NMMS Exam Math Classes 5th episode in this video. Last 4 episodes link in the description. Check it out. So, let's check the video. If you are watching the first time on our channel, subscribe to our channel and click on the bell icon. Then, you will get notifications in our videos. First, last time community post la na keta question ku ip answer panidren nare per adukku correct ah answer panninge irundhalum exact answer enna apdigiradha na oru thadava solliren. Zebra enbadu 122 25 9 26 ena kurippital Lucknow enbadai kurikkum kuriyidu enna apdinu solli ketirukanga. Options um naal option kuduthirukanga. Ipo first idu endha order apdina reverse order, alphabets oda reverse order, adhavadhu ABCD order ஐ எழுதிக்கிட்டு அதோட reverse order 26 ல இருந்து 1 வரைக்கும் அப்படியே reverse ல வந்து அதுக்கு பக்கத்துல numbers போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா z க்கு நேரா 1 இருக்கும், e க்கு நேரா 22 இருக்கும், b க்கு நேரா கரெக்ட்டா 25 இருக்கும், r க்கு நேரா 9 and a க்கு நேரா 26 கரெக்ட்டா இருக்கும். அதாவது இந்த alphabets ஓட reverse order number தான் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப லக்னோ அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் l க்கு வந்து நேரா என்ன நம்பர் இருக்கு அப்படிங்கறத பாருங்க 15, u க்கு வந்து 6, c க்கு 24, k க்கு 16, n க்கு 13, o க்கு 12 and w க்கு வந்து 4. இப்போ இதான் ஆன்சர். இது வந்து ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படினு பாருங்க, ஆப்ஷன் 2. So option 2 தான் இது கரெக்ட்டான ஆன்சர். அதாவது ஆல்பாபெட்ஸ் ஓட ரிவர்ஸ் ஆர்டர் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ஜீப்ராக்கு வந்து இப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கான்செப்டை கண்டுபிடிச்சு லக்னோக்கு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 2. இப்போ இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டயக்ராம் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது அவங்க குறிப்பிட்ட ஒரு 4 இல்லை 5 டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து அதை ரிலேட் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த டயக்ராமுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி சில சென்டென்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸுக்கு மேலே உள்ள டயக்ராமில் எந்த டயக்ராம் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்து சொல்லணும். அதாவது இந்த கொஸ்டினை நீங்கள் பாருங்கள். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 பொருட்களுக்கு இடையே உள்ள தொடர்பை விளக்குவதாக அமைந்துள்ளன. ஒவ்வொரு வினாவும் கொடுக்கப்பட்டுள்ள படங்களுடன் தொடர்புடையது எனில் சரியான படங்களை தேர்ந்தெடுக்கவும். தி ஃபாலோயிங் டயக்ராம் ஷோ சம் ரிலேஷன்ஷிப் அமாங் 3 ஐட்டம்ஸ். For each group of elements, there corresponds one diagram. Select the diagram. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 5 டயக்ராமை பார்த்துக்கோங்க. இப்போ இது ரிலேட்டடாக தான் அடுத்து வரப்போகிற 5 கொஷினும் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். நிமிடம், நாள், மாதம். மினிட்ஸ், டேஸ், மந்த்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஒரு விஷயத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத யோசிங்க. மந்த்ஸ் அதாவது இப்போ ஒரு மாதம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதத்தில் எத்தனை டேஸ் இருக்கும், 30 டேஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதத்தில் 30 டேஸ் இருக்கும். அந்த டேயில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கும், இப்போ ஒரு டேக்கு 24 ஹவர்ஸ் அப்படின்னா எத்தனை மினிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு மாதத்தில் அந்த அத்தனை டேஸ் இருக்கும், அந்த ஒரு டேயில் அவ்வளோ மினிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிலேஷனுக்கு எந்த டயக்ராம் வந்து ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். டயக்ராம் 1 நல்லா பாருங்கள். 3 சர்க்கிள் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த அவுட்டர் சர்க்கிள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு சர்க்கிள், அது வந்து மந்த் அப்படின்னு அர்த்தம். மந்த்துக்குள்ளே தான் டேஸ் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் சர்க்கிள் வந்து டேஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த டேயில் தான் மினிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கும் உள்ளே இருக்கிற தேர்ட் சர்க்கிள் தான் வந்துட்டு மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் ரிலேட் ஆகும். அப்போ நீங்கள் 1 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், இந்த கொஷினில் விமன், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் அப்படின்னு 3 இருக்குது. இதில் விமன் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு ஜெண்டர். விமன் வந்து டீச்சர்ஸாகவும் இருக்கலாம், அதில் பாதி பேர், பாதி பேர் டாக்டர்ஸாகவும் இருக்கலாம். அதாவது ரெண்டு தனித்தனி ப்ரொஃபஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த டயக்ராம் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயக்ராம் 4 பாருங்கள். வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் வந்து விமன் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து டீச்சராகவும் இருக்கலாம், டாக்டராகவும் இருக்கலாம், ரெண்டும் ஈக்குவலான ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து ரெண்டு தனித்தனியாக சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் அந்த உள்ளே இருக்கிற ரெண்டு சர்க்கிள் வந்து டீச்சர், டாக்டர். ஸோ டயக்ராம் 4 இதுக்கு கரெக்டாக வரும். டயக்ராம் 4 வந்து ஆப்ஷன் 2ல இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். செஸ், டென்னிஸ், கால்ஃப். அதாவது இது மூணுமே தனித்தனி ஒரு இண்டிவிஜுவல் கேம். ஒவ்வொன்றுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது, மூணுமே ஒவ்வொரு கேமு. அப்போ இதுக்கு எந்த டயக்ராம் சூட் ஆகும் அப்படின்னா, டயக்ராம் 5 பாருங்கள். 3 தனித்தனி சர்க்கிள்ஸ் இருக்குது. அதில் ஒன்று செஸ்ஸு, ஒன்று டென்னிஸு, ஒன்று கால்ஃப். ஸோ டயக்ராம் 5 இதுக்கு மேட்ச் ஆகும். அப்போ ஆப்ஷன் 1 இதுக்கு ஆன்சர். அடுத்தது தமிழ்நாடு, சைனா, இந்தியா.
ஸோ இந்தியா அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஆனால் சைனா அப்படிங்கிறது வேற ஒரு கண்ட்ரி. இப்போ இந்த ரிலேஷனுக்கு எந்த டயக்ராம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். டயக்ராம் 3, அதாவது அந்த டபுள் சர்க்கிளில் வந்து அவுட்டர் சர்க்கிள் வந்து இந்தியா, அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கிள் தான் தமிழ்நாடு, வெளியில் தனியாக ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சைனா வேறு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து டயக்ராம் 3 இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ ஆப்ஷன் 2 இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட்டில், ஷீப், கோட், அதாவது கால்நடைகள், செம்மறியாடு, வெள்ளாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடைகள் கேட்டில் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகிரி, அதில் செம்மறியாடும் இருக்கும், வெள்ளாடும் இருக்கும், ஷீப்பும் இருக்கும், கோட்டும் இருக்கும், அது ரெண்டும் ஒரு தனித்தனி கேட்டகிரி. ஸோ இதுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த டயக்ராம் தான் டயக்ராம் 4. வெளியில் இருக்கிற அவுட்டர் சர்க்கிள் வந்து கேட்டில், அதாவது கால்நடைகள் அப்படின்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற ரெண்டு சின்ன சின்ன சர்க்கிள் வந்து செம்மறியாடு, வெள்ளாடு, ஷீப், கோட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கு டயக்ராம் 4 மேட்ச் ஆகும். அதனால் ஆப்ஷன் 3 இதுக்கு ஆன்சர். ஏற்கனவே வந்த டயக்ராமே வரக்கூடாது அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. அந்த கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து எந்த டயக்ராமுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா போதும், வந்த டயக்ராமே வரலாம். ஸோ இதுக்கு டயக்ராம் 4 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த டயக்ராம் ரிலேஷன்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் க்வெஸ்சன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு டைப்பு, அஞ்சு டயக்ராம் கொடுத்து கீழே ரிலேஷன் கொடுத்து டயக்ராமை மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க, இது ஒரு டைப்பு. அதில் வந்து கண்டிப்பாக 5 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இன்னொரு டைப் இருக்குது டயக்ராம் ரிலேஷன்ஷிப்லேயே, அந்த டைப் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் 5 க்வெஸ்சன் வரும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ க்வெஸ்சன் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் என்பது கிராமப்புற மக்களையும், செவ்வகம் என்பது படித்தவர்களையும், முக்கோணம் என்பது வேலை இல்லாதவர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஃபார் த கிவன் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். சர்க்கிள் இண்டிகேட்ஸ் பீப்புள் ஹூ லிவ் இன் வில்லேஜ். ரெக்டாங்கிள் இண்டிகேட்ஸ் பீப்புள் ஹூ ஆர் எஜுகேட்டட். ட்ரையாங்கிள் இண்டிகேட்ஸ் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டு. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் இதில் வந்து சர்க்கிள் வந்து வில்லேஜ் பீப்புள், கிராம மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகம், ரெக்டாங்கிள் வந்து படித்தவங்க, எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கோணம் வந்து, அதாவது ட்ரையாங்கிள் வந்து வேலை இல்லாதவர்கள், அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கான்செப்டை வச்சு கேட்டிருக்க 5 க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிராமத்தில் உள்ள படித்தவர்களை குறிப்பது. டேஷ் ரெப்ரசன்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் ஹூ லிவ் இன் வில்லேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிராமத்தில் இருக்கணும், படித்தவங்களாக இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமம் அப்படிங்கிறது வட்டம், அதாவது சர்க்கிள், படித்தவங்க அப்படிங்கிறது ரெக்டாங்கிள், செவ்வகம். ஸோ வட்டமும் செவ்வகமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஜிசி அப்படிங்கிற இது ரெண்டும் வந்து சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்குது. ஸோ அதான் ஆன்சர், ஆப்ஷன் 3 இதுக்கு வரும். இதுவே அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், கிராமத்தில் உள்ள படித்த வேலை இல்லாதவர்களை குறிப்பது. ஸோ கிராமத்துலேயும் இருக்கணும், படித்தவங்களாகவும் இருக்கணும், வேலை இல்லாதவங்களாகவும் இருக்கணும். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு பீப்புள் லிவ் இன் வில்லேஜ். அப்போது இந்த மூணு ஷேப்புமே ஜாயிண்ட் ஆகிற இடம் எது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மூணு ஷேப்புமே ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து சி. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளும் இருக்கும், ரெக்டாங்கிளும் இருக்கும், ட்ரையாங்கிளும் இருக்கும். ஸோ சி வந்து இதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் 2. அடுத்தது இந்த க்வெஸ்சன் பாருங்கள், படித்த மற்றும் வேலை இல்லாத ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்களை குறிப்பது. பீப்புள் ஹூ ஆர் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்ட் பட் நாட் லிவிங் இன் வில்லேஜ் ஆர் ரெப்ரசன்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க படித்தவங்களாக இருக்கணும், வேலை இல்லாதவங்களாக இருக்கணும், அதாவது ரெக்டாங்கிளும் ட்ரையாங்கிளும் இருக்கணும், செவ்வகமும் முக்கோணமும் இருக்கணும், ஆனால் கிராமத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சர்க்கிள் வந்து இதில் வரக்கூடாது. ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல சர்க்கிள் இல்லாமல் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். எஃப் இருக்குது, ஸோ எஃப் மட்டும்தான் இருக்குது, டி வந்து வெளியில் இருக்குது, இ வந்து இங்கிட்ட வெளியில் இருக்குது. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி சர்க்கிள் வராமல் இருக்கிறது ஒரே ஒரு லெட்டர் தான் எஃப். ஸோ எஃப் இதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் 1. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இ ரெப்ரசன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமில் ஈங்கிற லெட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஈயில் வந்து வெறும் முக்கோணம் மட்டும்தான் இருக்குது, அதாவது ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்குது. ட்ரையாங்கிள் எதை குறிக்குதுன்னு பார்த்துருந்தோம், அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாதவங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ வேலை இல்லாதவர்கள் மட்டும், ஒன்லி அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர், ஆப்ஷன் 1. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பி என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ரெப்ரசன்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பி வந்து ட்ரையாங்கிளோட டாப்பில் இருக்குது. ஸோ அதில் வந்து ட்ரையாங்கிளும் இருக்குது, சர்க்கிளும் இருக்குது, கரெக்டாக
பி வந்து ட்ரையாங்கிள் சர்க்கிள் ரெண்டு ஜாயிண்டாகி இருக்குது. ட்ரையாங்கிள் வந்து வேலை இல்லாதவங்க, சர்க்கிள் வந்து கிராமத்தில் உள்ளவங்க. ஸோ இதுக்கு வந்து வேலை இல்லாதவர்கள் மற்றும் கிராமத்தில் உள்ளவர்கள், அன்எம்ப்ளாய்ட் லிவிங் இன் வில்லேஜ் அப்படிங்கிற தேர்ட் ஒன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த டைப் டூவில் அஞ்சு கொஷின் வந்துச்சு, டைப் ஒனில் வந்து அஞ்சு கொஷின் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த டயக்ராம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 10 கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குவிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் மறுபடியும் பார்க்கலாம்.